ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பருவத்தேர்வுகள் வெளியீடு அதாவது செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து வெளியே இருக்குது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாணவ மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போனோம் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பருவத்தேர்வு வரும் பதினாலாம் தேதி துவங்குகிறது இது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக உதவி பதிவாளர் வெங்கடேஸ்வரன் பல்கலைக்கழக இணைப்பு சட்டக்கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை மூன்றாம் ஆண்டு மற்றும் ஐந்தாம் ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் பிரெஞ்சு முதுநிலை பட்டயப்படிப்பு ஆகிய சட்டப்படிப்புகளுக்கு பருவத் தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது புதுச்சேரி தேர்வு மையங்களாக அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் அந்தமானில் தேர்வு மையங்களாக அங்குள்ள சட்டக்கல்லூரியும் செயல்படும் அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் தலைமை கண்காணிப்பாளராக செயல்படுவர் தேர்வுக்கான ஆன்லைன் பதிவு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்வு கட்டணத்தை வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்து செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஹால் டிக்கெட் வழங்கப்படும் அகமதிப்பீடு மதிப்பெண்கான பதிவு வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோராம் தேதி முடியும் பருவ ச பருவ செமஸ்டர் தேர்வு செப்டம்பர் பதினாலாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதிமூணாம் தேதி நிறைவடையும் மாணவர்கள் முறையாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு கல்லூரி நிர்ணயித்த கட்டணத்துடன் அளிக்க வேண்டும் இது கல்லூரி முதல்வரால் கையொப்பமிட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிட்ருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்டிஏவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு வந்து போக்குவரத்து நடக்கணும் இ பாஸ் முறையினை ரத்து செய்யணும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு ஸோ எக்ஸாமினேஷன் மேபி வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி